Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து என்னோட லிவிங் ரூம் மேக்கோவர் தான் உங்களுக்கு போட போறேன். இந்த வீட் வந்து நான் மேக்கோவர் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றத நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். நீங்க அதையும் பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அப்ப வந்து உங்களுக்கு நாங்க என்னென்னலாம் மேக்கோவர் பண்ணியிருக்கோம் நல்லா தெரியும். இந்த மேக்கோவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட்ல எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட், நான் அவருக்கு கொடுத்த கிஃப்ட், அதுக்கப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் வந்து நாங்க இந்த வீட்டுக்காரங்க வாங்கி பண்ணியிருக்கோம். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நாங்க மேக்கோவர் பண்றதுக்கு முன்னாடி இருந்த லிவிங் ரூமோட வியூ. நாங்க வந்து பெயிண்ட் வந்து வேண்டாம், வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது மாதிரி 3D பிரிக்ஸ் இருக்கிற மாதிரி வால்பேப்பர் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணோம். இதுதான் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து வால்பேப்பர் ஸ்டிக் பண்ண பிறகு லிவிங் ரூமோட வியூ. இதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் வந்து டோர் ஓப்பன் பண்ண உடனே வந்து மிரர் வந்து மாட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மிரர் வந்து டெக்கரேட்டிவ் மிரர் வந்து சூஸ் பண்ணி அங்கே நாங்கள் மாட்டியிருக்கோம். இந்த மிரர் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, பட் ரேட் வந்து அதிகம். மீஷோவில் விலை கம்மியாக இருக்குது, பட் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேபி புத்தா வச்சுருக்கேன். ஸோ என்ட்ரன்ஸில் வரும்போது இது மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பீஸா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கோம். இதில் வந்து எல்இடி லைட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் பூஜை ரூம் டூர்லேயும் இதை நான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரைட் ஃப்ளவர்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். இதில் வாலில் வந்து கொஞ்சம் அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் மறைக்கிறதுக்காக நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலான்னு பிளான் பண்ணி இங்கே வந்து ஒரு கேர்ள் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நடுவில் கேர்ள் இருந்துட்டு இந்த ரெண்டு சைடும் வந்து எம்டியாக இருக்க மாதிரி இருந்தது, ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஓட்டலான்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஷோஃபா வந்து பேக் சைடு 3 சீட்டருன்றதுனால ஒரு 3 டெட்டி வந்து உட்காந்துட்டுருக்க மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கோம். வீட்டில் வந்து இது வந்து விண்டோ சைடுன்றதுனால நல்ல வந்து வெளிச்சமாகவும் வெயில் வந்து ஈவினிங் டைமில் வரும். ஸோ இது என்னோட ஃபேவரட் கார்னர். இங்கே வந்து நான் வந்து இன்டோர் பிளான்ட் வைக்க போகிறேன். இங்கே வந்து நான் ஒரு நானே பண்ண மக்ரமி பிளான்ட் ஆங்கர் வச்சு மணி பிளான்ட் மாட்டியிருக்கேன். இங்கே வந்து நான் ஸ்க்ரீன் போட மாட்டேன், ஆனால் நான் ஸ்க்ரீனுக்காக அந்த ஹோல்டர் வந்து மாட்டிட்டோம், ஸோ அதனால் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் மாட்டி வச்சுருக்கேன் இந்த மணி பிளான்ட்டை. ஸோ இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஹோல்டர் மாதிரி பிளான்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இங்கே வந்து கிளாஸ் டியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ நான் இரும்பு ஜன்னல் அந்த கிரில்லாக இருக்கும் இல்லையா, அதில் நம்ம இதை ஒட்டிக்கலாம் ஈஸியாக. இங்கே வந்து நான் இன்டோர் பிளான்ட்டுக்காக ஸ்டாண்ட் வந்து அமேசானில் வாங்கினேன். இது வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி நெட்டு போல்டு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க, அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நம்ம நிறைய டெக்கரேட் பண்ணலனா கூட ஒரு ரெண்டு இன்டோர் பிளான்ட் வந்து நம்ம கார்னரில் வச்சாலே நம்ம வீட்டுக்கு அழகாயிடும். இது வந்து நீங்கள் ஹோம் சென்டரில் பார்த்துருப்பீங்க, இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஹோம் சென்டரை விட அமேசானில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஸோ அப்போ வந்து நான் வாங்கினது கேண்டில் லைட் ஹோல்டர். அதுக்கு மேலே அந்த கயிறெலாம் மறைக்கிற மாதிரி ஒரு சக்குலன் பிளான்ட் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி
ஒரு ஒரே ஒரு இன்டோர் பிளான்ட் வந்து ஒரு கார்னரில் வச்சா கூட அந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஸோ இது வந்து எலிஃபேண்ட் பாட்டு, இது வந்து அவங்களோட ரெண்டு தந்தம், என்னோட மணி பிளான்ட் தான் அது. இது மாதிரி மெட்டல் பாட் வச்சுட்டு அது உள்ள வந்து ஜிஜி பிளான்ட் வச்சுருக்கேன். கப்பன் சாசர்லலாம் அந்த பிளேட் இருக்கும்ல கீழே, ஸோ அது வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து நான் இது மாதிரி இன்டோர் பிளான்ட்டுக்கு கீழே அந்த மண்ணெல்லாம் விழாத மாதிரி இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். இந்த கார்னர் வந்து எனக்கு ரொம்ப 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 இந்த வீட்டில் பிடிச்ச கார்னர். மார்னிங் எழுந்த உடனே பெட்ரூமில் இருந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்குற இடம் இது தான். ரொம்ப வந்து அந்த க்ரீன் கலரை நம்ம வீட்டுள்ள ஒரு பிளான்ட் வச்சாலே வந்து நம்ம வீட்டோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து எங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து மாட்டியிருக்கோம் வாலில். இட்ஸ் Never too late to fall in love. இது வந்து நாங்கள் யோசித்து வாங்கினதுலாம் இல்லை, ஜஸ்ட் ஸ்டிக்கர் கூட வந்தது எடுத்து ஒட்டியிருக்கோம், அதுக்கு அப்படியே சூட் ஆகிடுச்சு. இது வந்து ஹஸ்பண்டோட கிட்டார், செம்மையாக வாசிப்பாங்க அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். டொட்டோ டொட்டோ டொயின் தவிர வேறு எதுவுமே வாசி தெரியாது. இது வந்து சரி சும்மா வந்து பாக்ஸ்குள்ளே தூங்கிறதுக்கு சரி அழகாக வந்து மாட்டலாம் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு ஆணி அடிச்சிருக்கோம். ஸோ மாட்ட போகிறோம் ஹாலில். இதை இப்போதைக்கு நாங்கள் ஒரு 3 ஃப்ரேம்ஸ் தான் மாட்டியிருக்கோம். ஸோ பாப்பா வளர வளர இன்னும் ஆட் ஆன் ஆகும். இந்த வால் வந்து லிவிங் ரூமோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது. நாங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து எல் ஷேப்பில் வந்து 3D வால் பேப்பர் ஒட்டிட்டோம். ஸோ இந்த பக்கம் வந்து நாங்கள் எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அழகாகவும் இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி நாங்கள் பண்ணோம். இந்த ஃப்ளவர் வந்து நானே பண்ணது, பேப்பரில் தான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டிவி பக்கத்தில் ஆணி வந்து ஆல்ரெடி அடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஆணிக்கு வந்து மாற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது வந்து தொங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஊசி நூல் எடுத்து நான் கவுத்து பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது, நான் லிங்க் கொடுக்குறேன். வீட்டில் இருந்த குட்டி கிளாஸ், அப்புறம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரு, அப்புறமா ஃபிஷ் டேங்கில் இருக்க கலர் கலர் ஸ்டோன், இதெல்லாம் வச்சு டிவி ஸ்டாண்டில் வந்து வைக்கிறதுக்காக ஒரு குட்டி ஃப்ளவர் வேஸ் இது. ஸோ டிவி ஸ்டாண்டில் வந்து ஒரு புத்தா வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸ் பாட்டில் நான் பண்ணது தான், அதுக்கப்புறம் புத்தாவுக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் வச்சுருக்கேன். இது வந்து ஃபவுண்டைன் புத்தா, தண்ணி ஊற்றும் கீழே வந்து குட்டியாக லைட் எரியும். இது வந்து ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம். என்கிட்ட வந்து நான் சின்ன குழந்தையாக இருக்கிற போது இருக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோ இது தான். ஸோ இது என் பொண்ணோட குட்டி டாக். ஸோ இங்கே நிறைய திங்ஸ் வைக்க மாட்டேன், என்ன பாப்பா கெட்டோன்றதுனால அவள் எடுத்துருவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுருக்கேன். இது வந்து உட் கார்விங்கில் பண்ணது, என் ஹஸ்பண்ட் எனக்காக கொடுத்தது, என்னோட மேரேஜ் ஃபோட்டோ அது. ஸோ கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அது. இது வந்து அந்த ஃபவுண்டைன் புத்தா, அதில் இருக்க ஒரு ரெட் கலரில் லேடி பக் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பிஸ்தா ஷெல்லில் பண்ணது. அந்த புத்தா வந்து பேபி புத்தா வந்து ஃபஸ்ட் நான் இங்கே வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து அவங்கள அங்கே வச்சுட்டு இவங்க வந்து புதுசாக என்ட்ரு ஆயிருக்காங்க. இதுதான் என்னோட டிவி யூனிட், அந்த சைட் ஃபுல் வியூ. இது இன்டோர் பிளான்ட் எவ்வளோ நல்லா வெயிலில் இருக்குது பாருங்கள்.
அதுக்கப்புறம் டிவி யூனிட் அந்த சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்னோடய பூஜை மந்திர் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் பூஜை மந்திர் பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவர் மாதிரி, எங்களுக்கு வந்து பூஜை ரூம் தனியாக இல்லை. ஸோ இது மாதிரி கீழே வச்சாலும் பாப்பா வந்து எடுத்து விளையாடிட்டுருப்பா. ஸோ அதனால் வந்து மேலே அடிச்சிருக்கோம் நாங்கள். கொஞ்சம் ரைஸ் பல்பும் செட் பண்ணியிருக்கேன் இதில். இந்த கிளாக் வந்து ஒரு விண்டேஜ் ரயில்வே கிளாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அது டைம் வந்து 5:15 ஆகுது நாங்கள் ஷூட் பண்ணும்போது. இது வந்து நாங்கள் டிடாஸில் பூஜை மாடை வாங்கினதுக்காக ஒரு 500 பாயிண்ட் கொடுத்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 600 ருபீஸ் கொடுத்து 1200 இது. ஸோ நாங்கள் பாதி வந்து பே பண்ணி வாங்கினோம் இதை. இது வந்து இது மாதிரி ஒரு ஸ்டாண்டோடு வரும். இந்த ஸ்டாண்டில் இங்கே கிளாக் மாட்டிக்கலாம். இங்கேயும் நம்ம ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எதாவது மாட்டிக்கலாம். நான் வந்து அங்கே விண்ட்செயின் மாட்டியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு கொடுத்த கிஃப்டை வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விண்ட்செயினும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாதான். ஸோ விண்ட்செயின், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, கிட்டாரு, இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து வந்த கிஃப்டே வந்து வச்சு ஒரு சிம்பிளாக அழகாக நம்ம பட்ஜெட்டில் ஒரு மேக் ஓவர் பண்ணது தான் இந்த லிவிங் ரூம். இது வந்து இந்த கிளாக் ஃபுல்லாக வந்து மெட்டலு. இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இந்த கலரில் போட்டிருக்கோம். வெறும் கிச்சனுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து நாங்கள் ஃபுல்லாக மேக் ஓவர் பண்ண பிறகு எடுத்தது. நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கார்டனில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன திங்ஸை வச்சு வந்து நம்ம அழகாக லிவிங் ரூமை மேக் ஓவர் பண்ண முடியும். இது மாதிரி 3D வால்பேப்பர் நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஸோ இது மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாமே நம்ம லிவிங் ரூமை வந்து நம்ம பட்ஜெட், மிடில் கிளாஸ் பட்ஜெட்டில் அழகாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.